Dear students, போன வீடியோவில் நம்ம மேட்லாபோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் அப்புறம் யூனிஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அண்டு ரேம்ப் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி என்ன பார்த்தோம், ஓகேங்களா? பேசிக்ஸ்லாம் பார்த்தோம், பேசிக் கமாண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், மேட்லாபோட பேசிக் கமாண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜென்ரேஷன் ஆஃப் கண்டினியூஸ் சிக்னல். ஓகேவா? ஜென்ரேஷன் ஆஃப் கண்டினியூஸ் சிக்னல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம டிஎஸ்பியில் நம்ம எடுத்துக்கிட்டால் சிக்னல்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, யூனிட் ஸ்டெப் சிக்னல்லு, ரேம்ப் சிக்னல், சைன் சிக்னல், கொசைன் சிக்னல், தென் ஸ்கொயர், ஷார்ட் டூத் அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நம்ம அவுட்புட்டில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் டிஎஸ்பி லேபில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம அவுட்புட் வந்து என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இதோ பாருங்கள், ப்ரோக்ராம் ஃபார் கண்டினியூஸ் சிக்னல். ஓகேவா? இந்த மாதிரி பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிருந்தா இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, க்ரீன் கலராக இருக்கு இல்லையா? இது வந்து எதுக்காகன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கிறதுக்காக தான். இது வந்து ப்ரோக்ராம் ஃபார் யூனிட் ஸ்டெப் சிக்னல், இது வந்து ப்ரோக்ராம் ஃபார் யூனிட் ரேம்ப் சிக்னல், இது வந்து ப்ரோக்ராம் ஃபார் யூனிட் சைன் சிக்னல். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து எதுக்கு அப்படின்னா, கொசைன் சிக்னல். ஓகேவா? இங்கே டீனு ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இது வந்து கொசைன் சிக்னலுக்காக உள்ளது. கொசைன் வேவ்ஃபார்ம். ஓகேவா? இது வந்து சைன் வேவ்ஃபார்மு, இது வந்து கொசைன் வேவ்ஃபார்ம், ஸ்கொயர், ஷார்ட் டூத், மொத்தம் ஆறு வேவ்ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? இந்த ப்ரோக்ராம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சிஎல்சின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், கிளியர் கமாண்ட் விண்டோ. இதில் டீங்கிறது ஒன்று என்னன்னு தெரியும், டைம் பீரியட் ஃபார் எக்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டு ப்ரோக்ராமும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் வந்து மூணாவது ப்ரோக்ராம் பாருங்கள், சைன் வேவ். ஓகேவா? டி ஈக்குவல் டு ஜீரோ, 0.115. இப்போது ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் டீட்டா. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சைன் வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு சைன் டீட்டா அப்படின்னு நம்ம கொடுத்துட்டா போதும். டீட்டா ஈஸ் நத்திங் பட், டீட்டானா என்ன, 2 பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இட் இஸ் நத்திங் பட் 2 பை ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒமேகாங்கிற ஒமேகா டி அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா? அந்த ஒமேகாங்கிறது தான் 2 பை. இந்த டீங்கிறது இட் இஸ் நத்திங் பட் சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒமேகாங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, 2 பைன்னு இருக்குது. டீங்கிற இடத்துல நம்ம வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த வேல்யூ ஏன் இப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 0 to 15, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 0 to 15 வரையும் அதோட இன்டர்வல் வந்து எவ்வளவு, 0.1, புரியுதா? அதுக்கப்புறம் சப்ளாட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதில் சப்ளாட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரோன்னு தெரியும், ரெண்டாவது வந்து காலம். இருங்க, இதில் ஹெல்ப் சப்ளாட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு சப்ளாட்னா என்னன்னு வரும். இந்த பாருங்க, எம்என்பி அப்படின்னு இருக்கு இல்லையா, இல்லை எம்முங்கிறது ரோ. ஓகேவா? என்னுங்கிறது காலம், பிங்கிறது பொசிஷன். எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, எம் கிராஸ் என்னன்னா எம்முங்கிறது ரோ, என்னுங்கிறது காலம், அண்டு பிங்கிறது பொசிஷன். எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஃபிகர் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், இதில் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், இந்த சைன் சிக்னலில் 3 ரோ 2 காலம் 3 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ் அண்டு 3rd பொசிஷனில் சைன் வேவ் வேணும். ஓகேவா?
இது எதனால் நம்ம 3-2னு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம மொத்தம் எத்தனை சிக்னல் பிளாட் பண்ணுறோம், ஆறு. ஆறு சிக்னலுக்கு எத்தனை ஸ்பேஸ் வேணும், 3x2னா 3, 2, 6. ஓகேவா, மொத்தம் 6 வேணும். அதனால தான் 3x2 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுறோம். இதுவே நம்மளுக்கு 8 வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 4x2, 4 ரோ 2 காலம், 4, 2, 8. அப்படி இல்லை அப்படின்னா வேறு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, 2 ரோ 4 காலம் அப்படி கூட செக் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஓகேவா, இப்போது இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு இது தான், இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். நான் ஏற்கனவே 1னு இருக்குது, அதனால் 1A எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் 1A சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சேவ் கொடுத்தேன். சேவ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் போய் டீபக்கில் போயிட்டு ரன் கொடுத்துங்க. ரன் கொடுத்தா அவுட்புட்டு நமக்கு வந்துடுச்சு, இதுதான் இதுக்கு அவுட்புட். புரியுதா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த பாருங்க, T=0 to 10. ஓகேவா, T=0 to 10. ஓகேவா, அதில் ஒய் வந்து 1:1,11. 1லேருந்து 11 வரையும் இந்த ஆம்பிடியூடு வந்து எப்படி இருக்கணும், 1ஆகவே இருக்கணும். புரியுதா? இனி தான் யூனிட் ஸ்டெப் சிக்னல். இந்த பாருங்கள், சப் பிளாட்டு 3-2-1, 3 ரோ, 1 ரோ, 2வது ரோ, 3வது ரோ. ஓகேவா, 2 காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். இந்த 2 காலமில் ஃபஸ்ட்டு பிளேஸில் யூனிட் ஸ்டெப் சிக்னல். இப்போ நம்ம சைன் வேவ் பார்த்தோம் இல்லையா, இதை பாருங்கள், சைன் வேவ் அப்படின்னா சப் பிளாட் 3 ரோ 2 காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், 2 காலம், அதில் தேர்டு பொசிஷன், தேர்டு பொசிஷனில் சைன் வேவ். புரியுதா? இதை பாருங்கள், கொசைன் வேவ் எங்கே வேணும், 3 ரோ 2 காலம், 4th பொசிஷனில் கொசைன் வேவ். இதுதான் சப்ளாட்டோட மீனிங். இந்த எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எக்ஸ் லேபிளுங்கிறது என்னென்னா, எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு என்னென்னு டிஃபைன் பண்ணுறது டைம், ஒய் லேபிளுங்கிறது ஆம்பிளிட்யூட், டைட்டில் வந்து டைட்டில் ஆஃப் த ப்ராஜெக்ட், சாரி டைட்டில் ஆஃப் த ஃபிகர். சைன் வேவ்னு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த டைட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாஸ்ட்டு ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம் பாருங்களா, ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஷார்ட் டூத்தில் என்ன, டீக்கு 0 to 10 கொடுத்துருக்கோம். ஏன் இந்த வேல்யூ தான் கொடுக்கணுமா அப்படின்னா, எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா, Y=  ஷார்ட் டூத் ஆஃப் டி. ஓகேவா, நம்ம ஷார்ட் டூத்துன்னு ஒரு டிஃபைன் பண்ணி, இது இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்கள், இந்த மேட்லேபில் எடிட்டர் விண்டோவில் ஹெல்ப்னு போயிட்டு சைன் அப்படின்னு கொடுத்தாலே போதும். சைன் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, இந்த சைனுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கு, இந்த மேட்லாப் லைப்ரரியில் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஓகேவா, அதனால் நம்ம சைனுன்னு கொடுத்துட்டு அந்த டைம் பீரியட் மட்டும் கொடுத்தாலே போதும், வேறு எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. ஓகேவா, புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், ஷார்ட் டூத்துக்கும் அதே மாதிரி தான். ஷார்ட் டூத் இது பாருங்க, ஷார்ட் டூத் ஆஃப் டி. ஓகேவா, நம்ம சொன்னோம் இல்லையா, ஒமேகா டி, ஒமேகாங்கிறது 2π, அதோட வெக்டர் டைம் வெக்டர் வந்து டிங்கிறது நம்ம சொன்னோம். அதனால தான் இங்கே வந்து என்ன சொல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 2π டி. ஓகேவா, இப்போ ஸ்கொயருக்கும் அதே மாதிரி தான். புரியுதா? ஸ்கொயருக்கும் 0 to 10 வரையும், அதோட இன்டர்வல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 0.01 அப்படின்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ் லேபிள் வந்து டைமு, ஒய் லேபிள் வந்து ஆம்பிடியூடு, டைட்டில் வந்து ஸ்கொயர். இது எங்கே வரும் நம்மளுக்கு, 5th பொசிஷனில் வரும். இந்த வரணும், 5th பொசிஷனில் வந்திருக்க நமக்கு ஸ்கொயர் வேவ்ன்ட்டு, அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், ஜென்ரேஷன் ஆஃப் கண்டினியூஸ் சிக்னல்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டிஸ்க்ரீட் சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணுறதா நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ.